வணக்கம். தற்போதைய நிலவரப்படி சுவிட்சர்லாந்தின் கொண்ட கொரோனா தாக்கமானது அதி உச்சநிலையை அடைந்திருக்கின்றது. இதன்படி இன்றைய கணிப்பின்படி 25,503 பேர் இந்த கொரோனா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் குணமடைந்தவர்கள் 12,700 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். அதனால 50% மக்கள் தற்சமயம் குணமடைந்திருக்கின்றார்கள். இந்த சுவிட்சர்லாந்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 1,182 அதிகரித்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த கொரோனா தாக்கமானது பல மாநிலங்கள் சராசரியாக பாதிக்கப்பட்டாலும் கண்டோன் வோ மாநிலத்தில் 4,560 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல அதுக்கு அடுத்ததாக ஜெனிவா மாநிலத்தில் 4,352 பேரும், தெச்சினோ மாநிலத்தில் 2,900 பேரும், ஆனால் சூரிச் மாநிலத்தில் அதிகரித்திருக்கிறது 3,004 பேர். இன்றைய நிலவரப்படி இந்த தாக்கமானது கூடிய விரைவில் நிறைவுக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த அவசரகால பிரகடனம் April 26 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது மீண்டும் நீடிக்கப்படலாம், அதாவது இன்னும் ஒரு சில தினங்கள் நீடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கான முடிவை, இதுக்கான ஒரு சட்டத்தை எப்படி அமலாக்குவதென்று சொல்லி வருகின்ற 16 ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்ற மீடியன் கான்ஃபரன்ஸ், அதாவது பத்திரிகையாளர் மாநாட்டில் இதை பற்றி விவரங்கள் தெரிய வரும். என்னுடைய கணிப்பின்படி என்ன ஒரு சில தினங்கள் நீடிக்கப்படலாம், ஆனால் நிபந்தனைகள் மாற்றப்படலாம், அதாவது கடுமையாக்கப்பட்டுள்ளது இன்னும் இலவாக்கப்படலாம் என்பது தெரிய வருகிறது. இந்த சுவிஸ் மத்திய அரசாங்கம் இந்த பொருளாதாரத்தை எப்படி கொண்டு செல்வதென்னு சொல்லி மிகவும் அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றது. இதன்படி 60 பில்லியன் சுவிஸ் பிராங்களை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெறுமதியான 60 பில்லியன் சுவிஸ் பிராங்கள் இது போதுமானதளவாக, என்னுடைய கணிப்படி இது போதுமானது அல்ல. ஏனென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இதனால் பாதிக்கப்படுறது முதலாவது பெரிய இழப்புகளை சந்திச்சுள்ளதாக கருதப்படுகிறது விமான போக்குவரத்துகள். அதன்படியில் சுவிஸினுடைய விமான போக்குவரத்து சுவிஸ் ஏர்லைன்ஸ், அப்புறம் எடில்வாய்ஸ், ஈஸிஜெட் சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான விமான சேவைகளுக்கு ஒரு நாளைக்கு பல மில்லியன் சுவிஸ் பிராங்கள் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் பல மில்லியன் பிராங்களை இழப்புகளாக போய்கிட்டு இருக்கு. அதான் முதலாவது பெரிய ஒரு இழப்பாக ஏற்பட்டு கருதப்படுகிறது. அதன்படி பல நிறுவனங்களுக்கு சுவிஸ் அரசாங்கம் COVID-19 கிரெடிட் அண்டர் ஃபெசிலிட்டியில எல்லாருக்கும் பண அதாவது ஃபண்டுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி உடனடியாக அவருடைய வருமானத்தின் அடிப்படையில் 24 மணித்துக்குள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் தாராளமான பணங்கள் அவர்களுடைய அக்கவுண்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பணமானது 5 வருட கிரெடிட்டுக்காக, அதாவது ஜீரோ கிரெடிட், அதாவது சைபர் கிரெடிட் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட இப்ப கணப்பில் 60 பில்லியன் சுவிஸ் பிராங்கள் கிட்ட போயிருக்கு. ஆனால் இன்னும் அதிகரிக்கலாம். காரணம் இன்னும் எங்களுடைய இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் உச்சநிலைக்கு இருக்கும் போதே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பின்படி இந்த 60 பில்லியன் சுவிஸ் பிராங்கள் போதுமானதா இல்லை. இன்னும் ஒரு சில மாதங்களில் மேற்கொண்டு அதிக அளவு தொகையை ஒதுக்கும் என்று சொல்லி என்னுடைய கணிப்பா இருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இங்கு வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் மாதாந்த ஊதியம் கட்டாயம் வழங்கப்படும். அதாவது அவர்களுக்கு 80% ஊதியம் வழங்கப்படுகின்றது. இதில் இந்த நிர்ணயம் என்னமா என்று சொன்னால், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அவர்கள் பங்காக 20%, அதாவது அரசாங்கம் வழங்குகின்ற 60%, மொத்தம் 80% ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்கும். அதாவது அரசாங்கத்தின் சார்பாக 60%,
வேலை செய்ய நிறுவனம் வந்து தங்கள் பங்காக 20%, மொத்தம் 80%, ஒவ்வொரு வேலை செய்யும் நபர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். இதுல உடனடியாக வேலைநிறுத்தம் செய்யப்பட்டவர்கள், அதாவது வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய காப்புறுதி, அதாவது அவருடைய இன்சூரன்ஸ் மூலம், அதாவது அவர்களுடைய ஆர்பெட் லோஸ் அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் 80% ஊதியம் உடனடியாக வழங்கப்படும். இது அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இந்த மருத்துவ உத்தரவாதம் வந்து பெரிய பாதிப்பா இருந்தாலும் தற்சமயம் மிகவும் விரைவாக செயல்பட்டு நல்ல முறையில் இந்த மருத்துவ வசதிகளை செய்திருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் சுவிட்சர்லாந்தில் கூடி இந்த மருத்துவ உபகரணங்கள், அதாவது மாஸ்க் அந்த மாதிரி பொருட்கள் வந்து கிடைக்க தட்டுப்பட இருந்தது. ஆனால் தற்போது போதிய அளவாக அதாவது சென்ற வாரம் கூட சைனால இருந்து நேரடியாக வந்து இறக்குமதி செய்யப்பட்டு வேறு உபகரணங்கள் எல்லாம் ரெடியாகி இப்போ வந்து எல்லா மருத்துவ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து தாராளமான வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனாலதான் இப்ப 25,000 மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்தாலும் தற்சமயம் 12,700 பேர் கிட்ட குணமடைந்திருக்கிறார்கள். அதாவது இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து குணமாகி வீடு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வந்து நல்ல கவனத்துடன் மிகவும் திறமையாக செயல்படுது என்பது என்னுடைய கணிப்பு. வேற இருக்கின்ற பொருளாதார பிரச்சினைக்கு ஒரு தீர்வெடுப்பதற்காக இந்த சிக்கலிலிருந்து சுவிட்சர்லாந்து நிச்சயம் மீண்டெழும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். காரணம், சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல திட்டங்களை நன்கு வகுத்திருக்கின்றது. பொருளாதார ரீதியாக சில முயற்சிகள், எந்த வகையில் திட்டமிடுதல் போன்ற விடயங்களில் வந்து சுவிட்சர்லாந்து மிகவும் திறமாக செயல்பட்டு வருகிறது, அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாங்கள் பயப்பட தேவையில்லை என்னுடைய கணிப்பு. உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சவாலாக இருக்கிறது, ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு சவாலாக இருந்தாலும் அதை சமாளித்து அதை நல்ல முறையில் செயல்படுத்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகள். ஆனால் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை யூரோப்பிய யூனியனுக்குள்ள தான் அந்த நாடுகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த யூரோப்பிய யூனியனில் இருக்கின்ற பிரச்சனை வந்து அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளவு விதமான நஷ்டடுகளை பங்கிட்டு அளிப்பது என்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ரீதியில் யூரோப்பிய நாடுகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுடைய சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது. காரணம், எந்த ஒரு முடிவையும் சுவிஸ் அரசாங்கம் தானே செயற்பட்டு தன்னுடைய முடிவுக்காகத்தான் எடுத்து அதுக்கேற்ற மாதிரித்தான் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டு வருகிறது. இதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக மீளெடுக்கலாம் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கை. இறுதியாக நமது தமிழ் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், சுவிஸ் அரசாங்கமானது கடுமையான அறிவுறுத்தல்களை விட்டிருக்கின்றது. அதன்படி தற்சமயம் 5 நபர்களுக்கு மேல் சந்திப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்கள், நடைபாதைகளில் செல்லும் போது ஒருவருக்கொருவர் இடைவெளி தூரம் 2 மீட்டர் இருக்க வேண்டும் என்றும், அதை மீறினவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம், நமது தமிழ் வியாபார நிறுவனங்கள் இந்த அறிவுறுத்தல்களை அவர்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், அவருடைய நிறுவனங்களில் போதிய இடவசதி பத்தாமை காரணமாக அவர்களுடைய நிறுவனத்துக்கு எத்தனை மக்கள் வர வேண்டும், எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை எல்லாம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து அவர்களுக்கும் மக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அவர்களும் தங்களுடைய வியாபார நிறுவனங்களை அந்த விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.